நம்ம ஃபோன்லேயோ இல்லை லேப்லேயோ ஒரு புது கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறோம்னு வச்சுப்போம். நம்ம கேம்குள்ளே இருக்க கேரக்டர் ஸ்டார்டிங்லேயே அதிக சூப்பர் பவர்ஸோடு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாட்கள் போக போக நல்லா நம்ம கேமை விளையாடினா மட்டும்தான் ஹையர் லெவல்ஸ்க்கு நாம் போவோம். அதே மாதிரி தான் ரியல் லைஃப்பில் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு ஒரு மனுஷனுமே ஜீரோவாக தான் பிறக்கிறான். ஆனால் அவன் நாட்கள் போக போக தான் அவன் எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறான், மற்றவங்க முன்னாடி அவனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் பணம், வேலை, தொழில், மக்களுடைய மரியாதைன்னு இது மாதிரியான சூப்பர் பவர்ஸ் அவனுக்கு கிடைக்குது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல பல பேர் தனக்கு இருக்க உண்மையான பொட்டென்ஷியலை தெரிஞ்சுக்காம மத்தவங்களுக்கு நான் ஒரு டம்மி பீஸ், என்ன யாரு வேணா மோசமா ட்ரீட் பண்ணலாம், அசிங்கப்படுத்தலாம் என்ற அனுமதிய கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி நமக்கே தெரியாம செஞ்சிட்டு இருக்க விஷயங்கள் ஒரு நாள் உங்களை டோட்டலா டிப்ரெஸ்ட் நிலைக்கு உண்மையாவே என்னால எதுவுமே பண்ண முடியாது போலன்னு ஒரு லோ வேல்யூ பர்சனாலிட்டியா மாத்தி விட்டுரும். இன்னைக்கான வீடியோல நம்ம லைஃப்ல செய்யவே கூடாத 10 லோ வேல்யூ ஹேபிட்ஸ் என்ன, அதை எப்படி தவிர்த்துட்டு ஒரு ஹை வேல்யூ பர்சனாலிட்டியா நம்ம எப்படி மாறுறது அப்படின்றத பத்தி தான் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் விஷயம் என்னன்னா ஹேவிங் நோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பல பேருக்கு ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸு, பிஸ்னஸ்ன்னு பல வேலைகள் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் கொடுக்க முடியாம இருப்பாங்க. ஆனா இது மாதிரி இருக்க கேஸ்ல கூட எப்படியாச்சும் ஆபியஸா 1-2 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சும் மாட்டிடுவாங்க. அப்படி இருந்தும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே நமக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஆனா மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு சோஷியலி வீக்கான பர்சனா தெரிவீங்க. இதனால தான் ஸ்கூல் காலேஜ்ல ஒரு பையன் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஸ்கூல்ல அவன் ஃபேமஸா இருந்தா அவன் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா பலருக்கு தெரிய ஆரம்பிப்பான். அவனுக்கு லுக்ஸ் நல்லா இல்லனாலும் சும்மாவே பலர் அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு காரணம் மத்தவங்க பார்வையில அவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா தெரிஞ்சிருப்பான். ஆனா ஃப்ரெண்ட்ஸே இல்லாத ஒரு பர்சனை பலரையும் ஒரு போரிங்கான பர்சன் போல நினைச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜூஸ் வாங்க சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னு வெச்சுப்போம். அங்க ஒரு இடத்துல நிறைய ஜூஸ் பாட்டில்ஸ் அடுக்கி வெச்சிருக்காங்க. இன்னொரு சைடுல ஒரே ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும் இருக்கு. இதல நாம எந்த ஜூஸ் பாட்டில வாங்குவோம்? ஆப்வியஸா கூட்டமா அடுக்கி வெச்சிருக்க இடத்துல இருந்து ஒண்ணை எடுத்து அத தான் பில் போடுவோம். இதுக்கு காரணம் தனியா இருக்க பாட்டில பார்த்துட்டு அது கெட்டு போயிருச்சு போல, அத தனியா எடுத்து வெச்சிருக்காங்கன்னு நாமளே ஒரு அசம்ஷனுக்கு வந்துருவோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சோ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் லைஃப்ல 1-2 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சும் வெச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். அதாவது நம்ம லைஃப்ல பல விஷயங்கள் பல நேரம் நம்மள காண்டாக்கி வாழ்க்கையவே வெறுக்க வைக்கலாம். ஆனா அந்த பிரஷரை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றத பொறுத்து தான் நாம யாருன்றது தெரிய வரும். பல நேரத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அது சரியில்லை, இது சரியில்லைன்னு கம்ப்ளைன் பண்றதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்க ஆட்களுக்கும் அந்த விஷயம் ஒரு நெகட்டிவ் வைபை கிரியேட் பண்ணும். ஆப்வியஸா ஒரு விஷயத்தை கம்ப்ளைன் பண்ணி இன்னொருத்தர குறை சொல்றதுனால ஒரு சில நிமிஷங்களுக்கு நாம அப்பாடி மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வச்சுட்டோம்னு பெட்டரா ஃபீல் பண்ணலாம். ஆனா நீங்க கிரியேட் பண்ற நெகட்டிவ் எனர்ஜி பலருடைய மனசுல இவன் கூட இனிமே டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இவன் காண்டாகிறது போக நம்மளையும் ஒரு வழி பண்ணி விட்டுறான்னு உங்களை விட்டு தள்ளி போக தான் பாப்பாங்க. சோ உங்களுக்கு ஒரு விஷயத்தினால ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா காண்டா இருந்துச்சுன்னா முதல்ல அதை பத்தி பேசாதீங்க, அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிச்சு அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதனால உங்க நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைபா மத்தவங்க மத்தியில கிரியேட் ஆகும். இதனால ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா தெரிய ஆரம்பிப்பீங்க. சோ முடிஞ்ச அளவு ஸ்டாப் கம்ப்ளைனிங். அடுத்து மூணாவது விஷயம், கிவிங் ஓவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதாவது நான் இப்ப சொல்ல போற சிச்சுவேஷனை கம்ப்ளீட்டா இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல அவங்களை பார்த்து ஹே வாவ் உன்னுடைய சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் டைம் லைட்டா வெக்கப்பட்டு தேங்க்யூன்னு சிரிச்சுட்டே அவங்க ரிப்ளை பண்ணலாம். ஆனா அடுத்த 2 மினிட்ஸ்ல மறுபடியும் ஹே வா உன்னுடைய தலைமுடி ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா இந்த வாட்டி ஓகே தேங்க்யூன்னு கேஷுவலா அவங்க முடிச்சிடலாம். ஆனா மறுபடியும் இன்னொரு 5 மினிட்ஸ்ல ஹே வா உன் ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா ஆப்வியஸா இந்த வாட்டி அவங்க சந்தோஷமா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி வியர்டா அன்கம்ஃபர்டபுளா உங்க கூட பேச ஃபீல் பண்ணுவாங்க. நாம பண்ற விஷயங்களை பார்த்துட்டு மத்தவங்க ஒரு பாராட்டு பாராட்டிட மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கம் நமக்குள்ள இருக்கும். முக்கியமா யாராச்சும் உங்க ட்ரெஸ் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு குட்டி காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டா அன்னைக்கு நம்மள கையிலேயே பிடிக்க முடியாது, அவ்வளோ ஜாலியா இருப்போம். ஆனா அதே சேம் பர்சன் அதே சேம் காம்ப்ளிமெண்ட்டை தினம் ட்ரெஸ் நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு டெய்லி உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கே டவுட் வரும்ல, என்னடா இவன் தினம் வாய்க்கு வந்ததை உளறிட்டே இருக்கான்னு. இதுக்கு காரணம் எந்த ஒரு விஷயமும் லிமிட்டோட இருந்தா மட்டும்தான் அதுக்கு அழகு, அதோடைய வேல்யூவும் எதிரில் இருக்க பர்சனுக்கு தெரியும். சோ செம்மங்க
பண்ணுறாங்க சூப்பருங்கன்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறத விட அந்த மொமெண்ட்டில் அவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த மொமெண்ட்டில் அவங்கள கலாய்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தால் கலாய்ச்சி விட்டுருங்க. இது மாதிரி இருக்க பர்சனை தான் மற்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ லிமிட்டட் வித் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். அடுத்து நாலாவது விஷயம், ஃபீலிங் இன்செக்யூர், அதாவது தாழ்வு மனப்பான்மைன்றது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இருக்கும். முக்கியமாக ரொம்பவே ஃபேமஸாக அட்ராக்டிவாக இருக்க ஆட்களுக்கு கூட தாழ்வு மனப்பான்மை இருக்குது. மனுஷனாக இருந்தால் குறைகள் இருக்கதா செய்யும். ஒருத்தருக்கு இன்செக்யூரிட்டிஸ்ன்றது என் தலைமுடி கொட்டுது, என் மூக்கு ஷேப்பு சரியில்லை, எனக்கு பல்லு ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லைன்னு எது வேணால் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள நாமளே இப்படி இருந்தால் இம்பர்ஃபெக்ட் போல அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் தான். ஆனால் இந்த தாழ்வு மனப்பான்மை இன்செக்யூர் ஃபீல்லாம் ஒரு மனுஷக்கிட்ட இருக்க ஹாப்பினஸ் சோகம் மாதிரி இதுவும் ஒரு எமோஷன், அதுவாக வரும் தானாக போயிடும்னு நினச்சா தப்பு இல்லை. ஆனால் இந்த இன்செக்யூர் ஃபீல் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் விளைவுகள் ரொம்பவே நெகட்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். உங்களுடைய இன்செக்யூர் ஃபீல் நான் ரொம்பவே ஒல்லியாக இருக்கேன் இல்லை குண்டாக இருக்கேன் அப்படின்றது மட்டும்தான். அந்த நேரத்தில் அங்கே ஒரு வெயிட்டர் செம்ம ஃபிட்டாக அட்ராக்டிவாக இருக்காரு, அவங்க உங்கள் பார்ட்னர் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, தென் போயிடுறாங்க. இந்த இடத்துல இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது நார்மல் தான். ஆனால் அந்த இன்செக்யூர் ஃபீலை ஒரு எமோஷனாக பார்த்துட்டு ஃப்ரீயாக விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே உங்கள் இன்செக்யூர் ஃபீலுக்காக உங்கள் பார்ட்னரை பிடிச்சி திட்டி அப்யூஸ் பண்ணால் இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். உங்களை பிடிச்சவங்களே உங்களை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லுக் இன்செக்யூரிட்டிஸ் ஆஸ் அன் எமோஷன். அடுத்து அஞ்சாவது விஷயம், லோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பேசிக்காக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது மூணு வகையாக பிரியும். முதல்ல நாம் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரெண்டாவது நம்ம ஓன் எமோஷன்ஸை நிர்வகிக்க தெரிஞ்சு இருக்கணும். லாஸ்ட் தான் அடுத்தவங்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சிக்க தெரிஞ்சு இருக்கணும். ஆனால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் இருக்க மூணு பாயிண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட சுத்தமாக இல்லைன்னா நீங்கள் ஒரு இம்பல்சிவ் கேரக்டராக இருப்பீங்க. இம்பல்சிவ்னா ஒன்றும் இல்லை, யோசிக்காமல் ஷார்ட் டைமில் கிடைக்கிற ப்ளஷருக்காக இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்கிறதுக்கு பேர் தான் இம்பல்சிவ். இதனால தான் பல பேர் கோடிக்கணக்கான ரூபாய் லாட்ரி டிக்கெட்டில் வின் பண்ணுவாங்க. ஆனாலுமே அந்த காசை சரியாக மேனேஜ் பண்ணாமல் எமோஷன்ஸை கட்டுப்படுத்தாமல் அகெயின் ஒரு புவர் பர்சனாக மாறின கதைகள் நிறையவே இருக்கு. முக்கியமாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஆட்கள் தன்னுடைய எனர்ஜியை காசிப் பேசுறது, ஏதாச்சும் செலிபிரிட்டிஸ் தப்பு பண்ணிட்டாலோ இல்லை ஏதாச்சும் பெரிய ஆக்டருடைய ஃபேன் ஃபைட் நடந்தாலோ அதுக்கு பயங்கரமாக ஆன்லைனில் தன்னுடைய எமோஷன்ஸை கொட்டுறதுன்னு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விட அவங்க எமோஷன்ஸை அவங்க ஓன் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக செலவழிக்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் எமோஷன்ஸை எந்த இடத்துல கொடுக்கணும்ன்றத சரியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது விஷயம், குயிக் டு சேஞ்ச் பிலீஃப்ஸ். உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸ் இல்லைனா காலேஜில் ஒரு சீனியர் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க கிட்ட ஒரு கருத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் லயன் தான் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு அந்த சீனியர் பர்சன் லயனா அப்படிலாம் இல்லையே, ஒரு கரடி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல், அது அடிச்சாதான் எந்த மிருகமா இருந்தாலும் இறந்து போயிடும்னு ரிப்ளை பண்றாரு. இதுக்கு நீங்க எதுவுமே யோசிக்காம டக்குன்னு அவர் மேல மரியாதை இருக்குன்ற காரணத்துக்காக ஆமாமா ஒரு கரடி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்னு ஒத்துக்கிட்டா இந்த இடத்துல உங்க மதிப்புன்றது இந்த கான்வர்சேஷனை பார்க்குற தேர்ட் பர்சனுடைய மனசுல குறையும். இதுக்கு காரணம் நீங்க சொல்ற வார்த்தைகள் மேல கான்பிடண்டா இல்ல, மத்தவங்க உங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட முடியும்னு காமிக்குது. ஆனா இதுக்காகலாம் மத்தவங்க சொல்ற ஒபினியன் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் ஓபன் மைண்டோட கேட்காம இருக்க கூடாதுன்னு இல்ல, மத்தவங்க சொல்ற வார்த்தைகளை அப்படியே ஓகே ஓகேன்னு ஆமா சாமி போடாம ஒரு சில செகண்ட்ஸ் திங்க் பண்ணிட்டு அது சரியான்னு பார்த்த பிறகு ஓகே கரெக்ட் தான் சொல்லுங்க. அப்படி இல்லைனா அவங்க சொன்னதை கம்ப்ளீட்டா ரிஃப்யூஸ் பண்ணிட்டு உங்க வார்த்தைகளை மாத்திக்க வேணாம். அடுத்து ஏழாவது விஷயம், லிவிங் இன் ஃபியர், அதாவது இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் தான் இருப்பாங்க. ஒருத்தர் நாம தோத்துறவே கூடாதுன்ற மைண்ட் செட்ல ஓடிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தர் நாம தோத்தாலும் பரவாயில்ல கடைசியில என்னைக்காச்சும் ஒரு நாள் வின் பண்ணிடலாம்னு யோசிப்பாங்க. இதுல முதல் கேட்டகரியில இருக்க ஆட்கள் தோத்துறவே கூடாதுன்னு புது புது விஷயங்களை ட்ரை பண்ணா எங்க நாம தோத்துற போறோம்ன்ற பயத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா செகண்ட் கேட்டகரியில இருக்க பர்சன் தோத்தா என்ன உயிரா போக போதுன்னு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க. இதனாலேயே அவங்க லைஃப் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்க பர்சனை விட அதிகமா க்ரோ ஆகும். இந்த எர்த்ல நார்மலா இருக்க விஷயத்தை தாண்டி ரிஸ்க் எடுத்து புதுசா ட்ரை பண்ணதுனாலதான் இஜிப்ட்ல பிரமிட், தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் கோயில்னு அதிசயங்கள் உருவாச்சு. ஸோ செகண்ட் கேட்டகரியில இருக்க பர்சன் மாதிரி ரிஸ்க் எடுங்க, கம்ஃபர்ட்ல இல்லாம புதுசா எதனா ட்ரை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதிசயங்கள் உங்க லைஃப்லயும் நடக்கும். அடுத்து எட்டாவது விஷயம், நாட் அக்செப்டிங் த ரியாலிட்டி. உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு அவங்க இல்ல முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்சா மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு பல நேரத்துல ஹெல்ப் பண்ணி இருப்பீங்க. இந்த
விஷயம் உங்களை நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி மனசாக பண்ணி விட்டுரும். என்னடா நாம மட்டும் அவங்களுக்கு ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணோம், அவங்க நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, நீங்கள் ஹெல்ப் கேட்டபோது அந்த பர்சனுக்கு எதனா பர்சனல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா உண்மையாகவே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுக்காகலாம் நாம ரொம்பவே போட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஹியூமன்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரியான எமோஷன்ஸோட டெய்லி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தருடைய மனசுல டாப்ல ஒருத்தர் இருந்தா இன்னொரு நாள் இன்னொரு பர்சன் அவங்க மனசுல டாப்ல வருவாங்க. இது மாறி மாறி நடந்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு உங்களை டாப்ல வச்சு கொண்டாடுறவங்க கூட நாளைக்கு உங்களை செருப்பா கூட மதிக்காம போகலாம். சோ ஈஸி கோயிங்கா இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு எதையுமே சீரியஸா எடுத்துக்க வேணாம். நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அதனால அவங்க ஹெல்ப் பண்ணணும். நீங்க ரொம்ப கைண்டா நடந்துகிட்டீங்க, அவங்க ஏன் ஹாஷா என்கிட்ட நடந்துகிட்டாங்க? என்கிட்ட அவங்க கைண்டா தான் நடந்துக்கணும் என்ற கட்டாயம்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவு இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது விஷயம், பீயிங் எ நீடி கை. அதாவது நீடி கைனா ஒண்ணுமில்லை, இந்த டைப் ஆஃப் பர்சனாலிட்டி உள்ள ஆட்கள் பெரும்பாலும் தான் என்ன பண்ணாலும் அது கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்க மத்தவங்களுடைய ஒபினியனை எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல பேசிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் ஏதோ தான் மனசுக்கு தோன்ற ஜோக் எல்லாம் சொல்றாரு. சொல்ற கேப்ல ஜோக்க சொல்லி முடிச்சவுடன் இன்ஸ்டன்ட்டா ஒரு பயத்தோட எல்லாரோட மூஞ்சியும் பாக்குறாரு. எதுக்குன்னு பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான். இது பேசிக்கா மத்தவங்களுடைய பெர்மிஷன்காக ஏங்குறதா தான் மீன் ஆகும். இந்த விஷயம் உங்களை ஒரு லோ வேல்யூ பர்சனாலிட்டியா மாத்தி விட்டுரும். அதுவே இந்த சிச்சுவேஷன்ல யாருடைய ஒபீனியனையும் பார்க்காம, யாரு சிரிச்சா என்ன சிரிக்கலனா என்ன, எனக்கு தோன்ற விஷயத்த நான் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நடந்துகிட்டா தான் நாம ஒரு ஹை வேல்யூ பர்சனா ஒரு கான்பிடண்டான மனுஷனா வெளியே தெரிய ஆரம்பிப்போம். சோ டோன்ட் சீக் ஃபார் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ். அடுத்து 10வது விஷயம், கிரிட்டிசைசிங் அதர்ஸ். அதாவது உங்க காலேஜ் இல்லைனா ஆபீஸ்ல ஒரு ஃபேமஸ் ஆன எல்லாருக்கும் பிடிச்ச பர்சன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் யார்கிட்ட வந்து பேசினாலும் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். முக்கியமா எல்லாரும் அவர்கிட்ட நல்லா பேசவும் செய்வாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வச்சுப்போம். இதனால அவர் யார்கிட்ட போய் பேசினாலும் அந்த செட் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் நின்னுட்டு இவர் மேல இருக்க காண்டினால இவர் பேசுற எந்த விஷயமா இருந்தாலும் அதை போட்டு கலாய்க்கிறது, அவரை டவுன் பண்ணி பேசிட்டே இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் உங்களை உனக்கு என்னடா பிரச்சனை, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவரை நீங்க லோ லெவலுக்கு இழுக்க நினைச்சாலும் அவரை லோ லெவலுக்கு பார்க்க மாட்டாங்க. காரணம் அவங்க எல்லாருக்கும் அந்த பர்சனா பிடிக்கும். இன்னொருத்தர் அவரை பத்தி தப்பா பேசினா அவங்களதான் வியடா பார்த்து வெறுப்பாங்க, நீங்க அங்க ஹீரோவா ஆக மாட்டீங்க. இந்த விஷயம் பல இடத்துல நடக்கும்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஃபேமஸா ஒரு நல்ல பர்சனாலிட்டியோட இருக்க பர்சனை நாம அக்செப்ட் பண்ணிக்க முடியாம காண்டில அவங்க பர்சனாலிட்டிய கலாய்ச்சி கிரிட்டிசைஸ் பண்ணி மத்தவங்க முன்னாடி டேமேஜ் பண்ண பார்ப்போம். ஆனா அந்த விஷயம் நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகி நிற்கும். சோ மத்தவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்க பர்சனாலிட்டியை உடச்சு விட்டு தான் நீங்க அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா மாறுவீங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க உங்க ஓன் பர்சனாலிட்டிய பில்ட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு சக்சஸும் மக்களுடைய மரியாதையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.